Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனியவர்களுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் திசை மாறலாம், எப்படி வேணாலும் கேலிக்கின்றலுக்கு ஆளாகலாம், எப்படி வேணாலும் நம்மளை அவமானப்படுத்தலாம். எது நடந்தாலும் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து வாழ்வே வெல்ல நம்மை தவிர தற்கொலை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நம்மளை பற்றி நமக்கு தெரியும், நம் எண்ணங்கள் பற்றி நமக்கு தெரியும், நல்லது நினைக்கும் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் பயணிக்க நிச்சயம் உங்கள் வாழ்வு வெல்லும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சோல் பாக்ஸ் இன்டர்வியூ யாருன்னு பார்த்தீங்கன்னா, காமெடி ஆக்டர் மயில்சாமி அவர்களுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான். சிறந்த நடிகர் மட்டுமல்ல, சிறந்த பண்பாளர், சிறந்த மனிதர், பிறருக்கு உதவி செய்து அழகு பார்க்கும் ஒரு நற்பண்பு கொண்ட ஒரு நல்ல மனிதர். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு இன்னைக்கு நம்ம இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நம்ம கதிர் பிளாக் சேனல் சார்பாக காமெடி ஆக்டர் மயில்சாமி அவர்களுடைய இறப்புக்கு நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் நம்மளுடைய சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போய் அவருடைய நினைவலைகளை அவங்க குடும்பத்தாரிடமே திருப்பி கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். நான் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல. யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கவோ, இல்லை யார் மீதும் தவறான எண்ணங்களை திணிக்கவோ, இல்லை யாரையும் குறை சொல்லவோ இழக்கப்படுகிற நிகழ்ச்சி இது கிடையாது. மீடியா பர்சன், ஒரு மீடியாவில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர், உதவி குணம் கொண்ட ஒரு நட்பண்பாளரை மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத தருணம். வாங்க போகலாம். ஹாய் காமெடி ஆக்டர் மயில்சாமி. ஹாய் காமெடி ஆக்டர் மயில்சாமி. காமெடி ஆக்டர் மயில்சாமி அவர்களுடைய ஆத்மா இங்க பயணிக்குதான். காமெடி ஆக்டர் மயில்சாமி அவர்களை தொடர்பு கொள்ள முடியுமா? ஒரு முயற்சி தானே தவிர இதுதான் ஃபைனல், இதுதான் முடிவுன்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. இது அவருடைய நினைவலைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா கூட நீங்க எடுத்துக்கலாம். நல்லது ஒரு நிகழ்வு உங்களுக்கும் நிகழட்டும், அவருடைய ஆசி உங்களுக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி கொடுக்குறேன். ஹாய் காமெடி ஆக்டர் மயில்சாமி. காமெடி ஆக்டர் மயில்சாமி அவர்களுடைய ஆத்மா இங்க பயணிக்குதா? காமெடி ஆக்டர் மயில்சாமி அவர்களுடைய ஆத்மா இங்க பயணிக்குதா? சொல்லுங்க ஐயா, உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு? உங்களுடைய ஆத்மா உங்களுடைய இறப்பு பற்றி ஏதாவது ஒரு இரு வரிகள் சொல்ல ஆசைப்படுறீங்களா? காமெடி ஆக்டர் மயில்சாமி உங்களுடைய இறப்பு பற்றி ஒரு இரு வரிகள் சொல்ல ஆசைப்படுறீங்களா? மயில்சாமி ஐயா உங்களுடைய இறப்பு பற்றி உங்களுடைய இறுதி ஆசை என்ன? காமெடி ஆக்டர் மயில்சாமி அப்பா உங்களுடைய இறுதி ஆசை என்ன? வெயிட்டிங், உங்களுக்காக தான் காத்துட்ருக்கோம் காமெடி ஆக்டர் மயில்சாமி அப்பா, உங்களுக்காக தான் காத்துட்ருக்கோம். உங்களுடைய இறைப்பால் பாடும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பேசுங்க. நீங்கள் பேச தயங்க காரணம் என்ன? உங்களுடைய தயக்கத்திற்கு காரணம் என்ன? உங்களுடைய இறப்புல இருக்கக்கூடிய மர்மம் என்ன மயில்சாமி அப்பா? ஓகே, உடல் நலக்குறைவால் உங்கள் உயிர் பிரிந்திருந்தாலும் இந்த பூமியில நீங்க மீண்டும் வாழணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. உங்களுடைய நினைவுகள் மூலமா நீங்க வாழணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். உங்களுடைய நினைவுகள் இந்த பூமி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். உங்களுக்கான நேரம் இது காமெடி. ஆத்ம உலகம் ஆத்ம உலகம் எப்படி இருக்கு மயில்சாமி அப்பா? உங்களுக்கான ஆத்ம உலகம் இப்போ எப்படி இருக்கு? புதிய தோர் உலகத்துல அடியெடுத்து வச்சிருக்கீங்க, அந்த உலகம்
அந்த உலகம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த உலகத்துல உங்களுடைய பயணம் எப்படி இருக்கு? உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம், உங்களுடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்கோம். இறப்பு என்பது இயற்கை அப்படின்னு எளிதா நீங்க எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய மனநிலை ஒரு நல்ல மனநிலையில இருக்கா? உங்களுடைய மயில்சாமி அப்பா நீங்க பேசுங்க. உங்களுடைய குரலை கேட்பதற்காக தான் ஆசாசியா வந்திருக்கோம். உங்களுடைய குரல் கேட்குமா ஒலிக்குமா எங்கள் காதுகள்? திரை உலகினருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? திரை உலகினருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய கலை பயணத்துல உங்களுடன் பயணிச்ச திரை உலக கலைஞர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உடல் அழியலாம், உயிர் அழியாது. உடல் அழியலாம், உயிர் அழியாது. உங்களுடைய உயிர் எங்க இருக்கு? எங்க யார சுட்டிட்டு இருக்கு? உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? கரெக்டா எந்த இடத்துல இருக்கு உங்களுடைய ஆத்மா? மயில்சாமி அப்பா உங்கள் குரலை கேட்க மட்டும்தான், உங்களுடைய குரலை கேட்பதற்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஓரிரு வார்த்தைகள் தெளிவா சொன்னா நாங்கள் ஆனந்தப்படுவோம், மகிழ்ச்சி அறிவோம். உங்களுடைய குரலை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். பிளீஸ் பேசுங்க. நன்றி மயில்சாமி அப்பா, உங்களால் சரியா கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிறத நான் உணர்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நான் உங்ககிட்ட பேசுறேன். மறுபடியும் கண்டிப்பா இது பார்ட் 2 தொடரும். அதுவரை காத்திருங்கள், நானும் காத்திருக்கேன். கண்டிப்பாக பார்ட் 2 வெயிட் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே. மயில்சாமி அப்பா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சோல் பாக்ஸ் இன்டர்வியூவை முடிச்சுப்போம். நன்றி வணக்கம் மக்களே. இந்த ஒரு அற்புத தருணம் நமக்கு கிடைச்சது நம்மளுடைய பாக்கியம். இதுதான் முழுக்க முழுக்க உண்மை. இது நம்பிக்கைக்குரிய விஷயம். யாரையும் நம்ப வைக்கும் நோக்கம் எனக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சி முடிக்கிறேன். நன்றி வணக்கம் மயில்சாமி அப்பா. நன்றி வணக்கம் மயில்சாமி அப்பா. நன்றி வணக்கம். நன்றி.